ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாப் ஃபைவ் தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஹாட்டான ஆக்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம். நயன்தாரா எப்போவுமே ஹாட் அண்ட் செக்ஸியான ஒரு ஸ்டைலிஷான ஆக்ட்ரஸ் தான் இவங்க. இவங்க எப்போவுமே அவங்க அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்களோட சேலரிலேயே பல மடங்கு காசை அதுக்காக செலவழிக்காங்களாம். நம்பர் டூ தமன்னா. தமன்னா ஹாட் மில்கியான ஒரு கேர்ள் தான் இவங்க. இவங்க தன்னோட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்போவுமே ரொம்ப அதிகமான காஸ்ட்டை செலவழிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த காஸ்ட்லேயே முக்கால்வாசி அழக அவங்களோட இடுப்பு தானா, அவங்களோட இடுப்போட தொப்புள் அழகு தான் அவங்கள இந்த அளவுக்கு பெரிய ஸ்டாராக ஆக்குச்சான். அவங்களுக்கு மார்பு அவ்வளோ பெரியதா இல்லாட்டியும் அவங்களோட இடுப்பால் அவங்க பெரிய ஸ்டாராக ஆகியிருக்காங்க. நம்பர் த்ரீ த்ரிஷா. த்ரிஷாங்கிறவங்களுக்கு எல்லாமே அழகு தான். அவங்களோட ஒரே ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட முக்கியமாக அவங்களோட தொப்புள் அழகில் மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இவங்களோட தொப்புள் அழகுக்காகவே நிறைய ப்ரொடியூசருங்க இவங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் அவங்களோட இடுப்பை காட்டாமல், அதுவும் முக்கியமாக அவங்களோட தொப்புளை காட்டாமல் நடிக்கதே இல்லையா. நம்பர் ஃபோர் அனுஷ்கா. அரேபியன் குதிரையான இந்த அனுஷ்காவோட ஸ்ட்ரக்சரை பார்த்து வாயை பிளக்காத ஆண்களே இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் இந்த அரேபியன் குதிரையான அனுஷ்காவுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து தன்னோட படங்களில் தேடிக்கிட்டுறாங்க ஒவ்வொரு ப்ரொடியூசரும். ஆனால் இந்த தடவை அவங்க பல படங்களில் தோல்வியை தழுவினதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் தன்னோட உடல் ஸ்ட்ரக்சரை வச்சு பல மன்முதல் இலைகளை பலருக்கு பண்ண வச்ச பாக்கியம் இந்த அனுஷ்காவுக்கு மட்டும்தான் சேரும். நம்பர் ஃபைவ் கீர்த்தி சுரேஷ். ரஜினி முருகன் படம் மூலமாக ரொம்பவே ஃபேமஸான இந்த கீர்த்தி சுரேஷோட அழகுக்கு வேறு எந்த ஒரு ஆக்டரும் இப்போ போட்டி போட முடியலைன்னு சொல்லப்படுது. கோலிவுட்டில் கீர்த்தி சுரேஷ் அளவுக்கு வேறு யாராலையும் நடிக்கவும் முடியாதுன்னு பேரும் எடுத்துட்டாங்க. அது போக அவங்க அழகு வேறு வேறு மாநிலங்களில் உள்ள பல வீட்டுகளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அவங்க சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அடுத்த திறமை இவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே பாடிஸ், நீங்கள் இந்த டாப் ஃபைவ் ஆக்ட்ரஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் பல ஹாட் ஆக்ட்ரஸ் நியூஸ்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினிமாட்ரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ கைஸ்.